ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ரைஸ் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. இது ஆரோக்கியம் சமையல். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதீர சாப்பிட்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இப்போ ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறீங்க. முட்டையை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன சின்ன பீசஸாக வர்றது வரைக்கும் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. பாதி தான் வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கணும்னா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக தாங்க இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ சாதம் சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்தாச்சுங்க. இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சுங்க. கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். எல்லா மசாலாவையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சிக்கன் வந்து வறுத்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லியலை மட்டும் சேர்த்துக்கலாங்க. மல்லியலை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவு தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் எப்பயுமே பாருங்களேன், சிக்கன் வாங்கினா ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகமாக செய்ய சொல்லுவாங்க. இதை போய் நம்ம ஹோட்டலில் நிறைய காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், ஹைஜீனிக்காக இருக்கும், நிறையாவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.